வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் வருகின்ற திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பரவலாக தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் கோயம்புத்தூர், பெரம்பலூர், மதுரை, வேலூர், திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்களை அரசு அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படும் தேதி குறித்த அறிவிப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது. ஏழை மக்களுக்கான அம்ருத் திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்ட தமிழக அரசின் பங்காக 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாக இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இன்று திருச்சியில் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மார்ச் 22 தேதியன்று சத்தியமங்கலம் அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் விழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் பெட்ரோல் டீசல் மூலமாக 23,000 கோடியும் டாஸ்மார்க் மூலமாக 36,000 கோடியும் வருவாய் கிடைத்துள்ளதாக நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு 17,901 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும், மேலும் அம்மாணவிகள் பிற திட்டங்களில் உதவித்தொகை பெற்றிருந்தாலும் மாதம் 1000 வழங்கப்படும் என்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுய உதவிக்குழு விவசாய பயிர்க்கடன் வழங்க 4,130 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், அதேபோல் வட்டியில்லா பயிர்க்கடன் திட்டத்திற்கு 200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் அல்லாத மற்ற பள்ளிகளில் 1 முதல் 10 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தையுடனான உறவை விரும்பாத மகள்களுக்கு அவரது பணத்தை கேட்பதற்கு உரிமை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் அவர்கள் முதன்முறையாக ஊழலுக்கு எதிரான புகார்களை தெரிவிக்க உதவியெண்ணை அறிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் இனிமேல் புதிய ரேஷன் கார்டு வாங்க தேவையில்லை என்றும், தாங்கள் இடமாறி செல்லும் இடத்தில் தங்களின் ஆதார் எண்ணை அல்லது ரேஷன் கார்டு அட்டை எண்ணை மட்டும் கொடுத்து ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் இயங்கும் ஏற்காடு எழும்பூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த 6 ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த 5 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகையினை 1,500 ரூபாயிலிருந்து 2,000 உயர்த்தி வழங்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு, மேலும் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் அடுக்குமாடி கட்டணங்களுக்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும், மேலும் தமிழகத்தில் 8 சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளாக மாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். உக்ரைன் மீதான போரை நிறுத்தும்படி ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் ரஷ்யாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெற கைரேகை பதிவு வேலை செய்யாவிட்டால் பழைய முறைப்படி விநியோகம் செய்யலாம் என கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 20 தேதியன்று சென்னையில் உள்ள வண்டலூர் PS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வருகின்ற 21 தேதி புயல் உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 38,576 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72 ரூபாய் 90 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.